श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि। भारद्वाज कुलाभिषेक किरण श्री श्रीनिवासात् गुरोर्लब्ध श्रीधर चक्र लांछन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीय करुणा संप्राप्त सत्यानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुम्। श्री कृष्ण ब्रह्म तंत्रोत्तम गुरु करुणा वाप्त चक्रांक भाष्यम वैराग्य आचार वर्धौ वरद पद मुखे लक्ष्मणेन्यस्तपारम् श्रीवागीशात्तुरियम् षटरिपियतिराड् वेद चूडार्य मूर्तिम् नूत्रम् श्रीरंगनाथम् नवकरिमथनम् ब्रह्म तंत्रम् श्रयामः। श्री तुरगवदन पादू संतत परिचरण मात्र परमार्थः जयतु श्रीमान् अभिनवरंगेन्द्र ब्रह्म तंत्र परकालः। श्रीशैलवंश निजता तंड सिंह सूरे पादाबुज प्रणयनम तदवाप्तमंत्र श्रीमंद सिंह गुरुवर्य कृपात्तबोधम श्रीदेवनाथ गुरुमात्म गुणाढ़्यमीडे। श्रीरंग लक्ष्मण मुनींद्र पदारविंद सेवोपलब्ध निगमांत युगांतरंगम वैराग्य भाग्य निरवध्य गुण प्रकर्षम वंदे सदा वरद लक्ष्मण योगिवर्यम पर्याय भाष्यकाराय प्रणतार्थिं विधून्वते सर्वतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः। तस्मै श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने श्रुति स्मृति सूत्राणां अंतर्ज्वरमशीषमत् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो चिन्त्याद्भुता क्लिष्ट ज्ञान वैराग्य राशये नाथाय मुनये गाथ भगवत भक्ति सिंधवे तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्ग तदुपाय गतिरुदारः। संदर्शयन् निरमिमीति पुराण रत्नम तस्मै नमो मुनिवराय पराशराय। इनकी श्लोकम इदान तत्त्वेन यः चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्ग तदुपाय गतिहि उदारः संदर्शयन् निरमिमीत पुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। அற்புதமான ஸ்லோகம், அற்புதமான வியாக்கியானம். சுவாமி என்ன அற்புதமா இத வியாக்கியானம் பண்ணிருக்கார். கஷ்டமான விஷயமா இருக்கு, ஆனால் கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சுலபமாக்கி அதை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றதுதான் உத்தேசம். நிறைய பேர் வந்து அப்படி எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப கஷ்டமா சொல்றீங்க, ரொம்ப ஹையர் லெவலா இருக்கு அப்படின்லாம் சொல்றா. அவள்கிட்ட அப்படி என் விஞ்ஞாபிச்சேன், என்ன லெவலும் இல்ல அடியனை பொறுத்தவரையில் அது ரொம்ப, இன்னும் வித்வான்கள்லாம் இருக்கா அவளை பொறுத்தவரையில் அது ரொம்ப சின்ன லெவல். அவ வந்து அடியன் இதை விட குறைவா சொன்னா எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சுட்டுருவாளே, அடியோட ஒன்னும் தெரியாத அளவுக்கு சொல்லக்கூடாதே அப்படின்னு அவளிடத்துல சொன்னேன். இருந்தாலும் கொஞ்சம் சரளமாக்கி சொல்றேன், இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சரளமாக்கி சொல்றேன் அப்படின்னு கேட்டு இருக்கேன். அதுக்கேத்த மாதிரி எவ்வளவு சரளமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சரளமா சொல்றேன். இருந்தாலும் விஷய கௌரவத்தினால என்ன விஷயம் கம்பீரமாயிடுறது, அதை வந்து கம்பீரமான பாஷையினாலதான் சொல்ல முடியுன்றதுனாலதான் சுவாமி பாஷ்யக்காரரே, அதாவது சுவாமி தேசிகன், இதுக்கு இந்த ஸ்தோத்திரத்துக்கு பாஷ்யக்காரரான சுவாமி தேசிகனே அது ரொம்ப ரொம்ப கம்பீரமா சாதிச்சிருக்கார். இருந்தாலும் பார்க்கலாம். அது பாருங்க ஆரம்பத்திலே என்ன பண்றார், துஷ்டூஷன்னாபலக்ஷ்மீஷம் ஆச்சாரிய குணயந்திரிதஹ க்ரமாத் ஸ்வஸ்ய ஸ்துதௌ யோக்தும் பிரபுணான்யத்ர க்ருஷ்யதே அப்படின்றதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கிறார் இந்த ஸ்லோகத்துக்கு. ஏன்னா சேவிய ஸ்தோத்திர ரத்னம்னு பெருமாளை பத்தி ஸ்தோத்திரங்கள் பண்ண வந்தவர், அவரை ஏற்கனவே வந்து நாதமுனிகள் ஆட்கொண்டபடியினால அவருடைய மனசை நாதமுனிகளுக்கே மூணு ஸ்லோகம் சமர்ப்பிச்சார். ஆனாலும் ஆச்சாரிய குணயந்திரிதஹா அப்படின்னு அழகான ஒரு பதம் போடுறாருங்க. லக்ஷ்மீஷம் துஷ்டூஷன் ஆச்சாரிய குணயந்திரிதஹா நாதமுனிகளை பத்தி பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். கிரமேண லக்ஷ்மீஷம் பிராப்தும் ஸ்வஸ்துத உயோக்தும் தன்னுடைய ஸ்தோத்திரத்துல அவரை இழிய பண்ண அப்படின்னு அர்த்தம்னா தன்னுடைய ஸ்தோத்திரத்துல அவர் எங்கேஜா இருக்கணும்ன்றதுக்காக கிரமேண பிரபுணா அந்நத்திர கிருஷ்யத்தை ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவரை வந்து வெளியில எடுத்துட்டு வர்றார். ஆனாலும் எடுத்துட்டு வந்தாலும் அவருக்கு இன்னும் யார் யாருக்கோ அவர் இன்னும் நிறைய பேருக்கு அவர் பிரணாமங்களை தெரிவிக்க வேண்டிய ஸ்தித்தில இருக்கார். அதனால பராசரருக்கு ஒரு ஒரு நமஸ்காரம் பண்ணணும். அது என்னென்ன, அது எதுக்காகன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ல போறார்.
கிரமாத்ஸ்வஸ்ய கிரமேண தன்னுடைய ஸ்துதியில அவரை இறங்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பிரபுனா அந்யத்ர கிருஷ்யதே நாதமுனிகளை விட்டுட்டு இப்ப அடுத்த வாழ்ந்த போறார். அடுத்த நாதமுனிகளுக்கு அப்புறம் பெரிய சம்பிரதாயத்துக்கு பரமோபகாரம் பண்ணவர் பராசரர் தான். என்னதுரா சம்பிரதாயத்துக்கு பரமோபகாரம் பண்ணாரா? அவரை வந்து எல்லாரும் தானே அத்வைத்திகள் துவைத்திகள் விசிஷ்டாத்வைதிகள் எல்லாரும் தானே அவரை ஆசிரிச்சிருக்கா, அவர் நம்ம சம்பிரதாயத்துக்கு பரமோபகாரம் பண்ணார்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்ட, அவர் நம்ம விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்துக்கு அனுகுணமாக சித் அச்சித் ஈஸ்வர தத்துவங்களை விபாகம் பண்ணி அதனுடைய ஸ்வபாவம் என்ன, அதனுடைய ஸ்வபாவம் என்ன, அதனுடைய அதனால கிடைக்கிற போகங்கள் என்ன, அப்புறம் அபவர்க்கம்ன்றது என்ன, அதுக்கு உபாயம் என்ன, அது அடையறதுக்கான மார்க்கங்கள் என்ன, இதெல்லாம் உதாரமாக உதாரமான மனசுடன் சந்தர்ஷயம் தெரிவித்து கொண்டு புராண ரத்னத்தை எந்த ஒருவர் நிர்மாணம் செய்தாரோ அப்படிப்பட்ட முனிவராய பராசராய நமஹா, அந்த முனிவராய முனிசிரேஷ்டரான பராசரருக்கு என்னுடைய பிரணாமங்கள்னு இந்த ஸ்லோகத்துல பிரணாமத்தை பராசரருக்கு நிவேதனம் பண்றார். அதுல இந்த சிதச்சிதீஸ்வர தத்வபாவன்ற இந்த சப்தங்கள்லாம் இருக்கு பாருங்க, இது நம்ம சித்தாந்தத்துக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு மார்க்கத்தை அவர் காண்பித்திருக்கிறார். தத்துவத்ரயம் என்று சொல்லக்கூடிய சித் அச்சித் ஈஸ்வரன் என்ற தத்துவத்ரயத்தை இதை விட அழகா விவேசனம் பண்ணி யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு கிரந்தத்தினுடைய உத்தேசியத்தை கரெக்டா பிடிக்கிறார் பாருங்க. அதாவது யமுனாச்சாரியர் நம்ம சித்தாந்தத்துக்கு அனுகுணமாக இந்த கிரந்தமானது அமைஞ்சிருக்கு அப்படின்றத அங்க கோடிட்டு காமிக்கிறார். வரப்போற பாஷ்யகாரர் தன்னுடைய கிரந்தத்துல விஷ்ணு புராணத்தை தான் பிரமாணமாக எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சூச்சனை. அதே மாதிரியாக சுவாமி பாஷ்யகாரரும் தன்னுடைய கிரந்தத்துல விஷ்ணு புராணத்துக்கு அவ்வளோ வேல்யூ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விஷ்ணு புராணத்தினுடைய புராண கட்டகானே ஒரு தனி கட்டமே வச்சிருக்கார் ஸ்ரீபாஷ்யத்துல. அந்த புராணமானது எப்படி விஷ்ணு புராணமானது நம்ம சித்தாந்தத்தை பறக்க பேசுறது, அது வந்து பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யான்னு அது உத்தேசத்துல அது போகல அப்படின்றத ரொம்ப அழகா நிரூபணம் பண்றார். நம்ம பிரகரணத்துக்கு அனுகுணமா இருக்கு, நம்ம விசிஷ்டாத்வைத்த பிரஸ்தானத்துக்கு அனுகுணமா இருக்கு. அதாவது விசிஷ்டாத்வைத்த அதாவது சம்பிரதாயத்துக்கு, சம்பிரதாயம் சொல்ற விசிஷ்டாத்வைத்தம்ன்றது தரிசனம், அந்த தரிசனத்துக்கு அது ரொம்ப உபோத்பலகமா இருக்கு. உபோத்பலகமான யுக்திகளை தன்னிடத்துல வச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு தாட்டு ஏற்கனவே இருந்தது தானே தவிர அதை நாம புதுசா விசிஷ்டாத்வைத்தம்னு ஒரு தாட்டை கொண்டு வரல அப்படின்றதுக்காக இந்த ஸ்லோகத்துல யாமுனரே வரப்போற பாஷ்யக்காரருக்கு வழிகாட்டியாக இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறதாக வியாக்கியானத்துல பார்க்க போறோம். ஏன்னா சொல் வியாக்கியானம் போற போக்குல அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். துஷ்டூஷன் ஆப லக்ஷ்மீஷம் ஆச்சாரிய குணயந்திரிதா கிரமாத்ஸ்வஸ்ய ஸ்துதௌ யோக்தும் பிரபுணா அந்யத்ர கிருஷ்யதே. கிரமேண நம்ம கிட்ட வரட்டும், ஏன்னா ஆச்சாரியானாம் அசா வசாவித்யா பகவத்தஹா அப்படின்னு வரணும்ன்ற கிரமம் இருக்கிறதுனாலே துஷ்டூஷன் லக்ஷ்மீஷம் துஷ்டூஷன் லக்ஷ்மீஷனான பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு விழைந்து கொண்டு கிரம ஆச்சாரிய குணயந்திரிதா நாதமுனி மாப கிரமாத்து சுஸ்ய ஸ்துதௌ யோக்தம் கிரமமாக தன்னுடைய ஸ்துதியில அவரை ஈடுபடுத்துவதற்காக பிரபுனா கிரமேணதன வரணும். அதனால அந்யத்ர கிருஷ்யதே வேற ஒரு விஷயம், நாதமுனிகள்ன்றது இப்ப பராசரரிடத்துல அவரை அழைச்சிட்டு போறார், பெருமாளை அழைச்சிட்டு போறார். ஏன்னா பகவன் பகவதன் பகவானுடைய நியமனம் இல்லாம ஒரு காரியம் நடக்காதானபடினால பகவானுடைய நியமனமே சர்வசிரேஷ்டமானபடியினாலையும் அவர் நியமிச்சுதான் யாமுனாச்சாரியர் இப்ப பராசரரை ஸ்தோத்திரம் பண்றார். நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணதும் மூணு ஸ்லோகத்துல பகவன் நியமனம் தான், அவர் கிரமேணதான் ஆஷின் போவார் தன்னுடைய ஸ்துதி விஷயத்துல. ஏன்னா அவர் பெரிய பிளான் வச்சுட்டு இருக்கவர், நாம்பெல்லாம் அது யாமுனாச்சாரியர் அவர் ஒரு பிளான்ல இருக்கிறவர், அந்த பிளான்ல இருந்து பெருமாளுடைய பிளானுக்கு விருத்தம் இல்லாததான் மத்தவாளுடைய அந்த செய்முறைகள் அமையும். அதனால பெருமாள் என்ன அபிப்பிராயப்படுறாரு, என்ன திருவிழப்படுறாருன்னா நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பராசரரை ஸ்தோத்திரம் பண்ணட்டும்னு ஆசைப்படுறார். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துக்கு இன்னைக்கு விசிஷ்டாத சம்பிரதாயத்துக்கு மட்டும் இல்ல, அந்த பிரம்மசூத்திரத்தை நிர்மாணம் பண்ணவர் வியாசர் இருக்கே, வியாசர் இருக்காரே, அவருக்கும் தகப்பனார் இவர் பாராசரியர்னு. அதுவும் நம்ம பிரதி தினம் சொல்ற சஹஸ்ரநாமத்துல வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேஹ பௌத்திரம் அகல்மஷம் ப
பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம் என்பதாக சுகர் வியாசர் பராசரர் பராசரருக்கு தகப்பனார் சக்தி அப்புறம் வசிஷ்டர் இப்படியாக வியாசம் வியாசர் யாரானா வசிஷ்டருடைய கொள் பேரன் அப்படின்றதாக வியாசம் வசிஷ்டனத்தாரம் சக்தே பௌத்திரம் சக்தி வசிஷ்டருக்கு அப்புறம் சக்தி சக்திக்கு அப்புறம் சக்தே பௌத்திரம் சக்தியினுடைய பௌத்திரர் அவனர்த்தம் அதுக்கு நடுவுல சக்தி சக்திக்கு அப்புறம் வியாச முதல்ல வந்து வசிஷ்டர் வியாசம் வசிஷ்டனத்தாரம் சக்தேகே பௌத்திரம் சக்தியினுடைய பௌத்திரர் பராசரருடைய குமாரர் கரெக்ட் பராசரருடைய குமாரர் சுகருடைய அப்பா இப்படியாக இன்ட்ரடக்ஷன் அஞ்சு தலைமுறையாக இந்த விசிஷ்டாத்வைத தத்துவத்தை இவர்கள் மனதில் வைத்துக் கொண்டுள்ளார்கள் வியாசருக்கு வியாசர் வரையில் வந்திருக்கு இந்த விசிஷ்டாத்வைத்த தத்துவம் அப்படின்னால் அதற்கு காரணபூத்தரானவர் வசிஷ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு இது வியாசர் பரியந்தமாக வந்திருக்கு அதுவே அஞ்சு தலைமுறை ஆயிடுறது அந்த அஞ்சாவது தலைமுறையில தான் பிரம்மசூத்திரமானது பண்ணப்படுறது அதனால இந்த பிரம்மசூத்திரத்துக்கு என்னடா ஏற்றம்னால் அந்த பராசரரே விசிஷ்டாத்வைத பரமாக விசிஷ்டாத்வைத்தத்தை மனசுல வச்சுட்டுதான் விஷ்ணு புராணத்தை எழுதியிருக்கிறபடினால விஷ்ணு புராணம் விசிஷ்டாத்வைத பரம் என்பதை பாஷ்யக்காரர் ஸ்தாபித்துள்ளபடியினாலையும் அதே பராசரருடைய விஷ்ணு புராணத்தை இவர் நம்ம யாமுனாச்சாரியரும் இந்த இடத்துல எடுத்து அதை பராசரரை பிரசம்சை பண்றதுனாலையும் பராசரர் பின்னாடி வரப்போற பாஷ்யக்காரரான ராமானுஜருக்கு பராசரருடைய புராண ரத்னம் இருக்கே விஷ்ணு புராணம் அதை அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறபடினாலையும் இந்த ஸ்லோகத்துல இது நம்ம சம்பிரதாயத்துக்கு அனுகுணமான விஷயம்ன்றத நம்ம கிரந்தாந்திரங்கள் மூலமாகவும் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் மூலமாகவும் நன்றாக தெரிந்து கொண்டுள்ளதனால் இப்போ நம்ம சம்பிரதாயத்துக்கு விஷ்ணு புராணம் எவ்வளவு அனுகுணம்ன்றத பத்தி அடையன் புரிஞ்சின்றிருக்கிற விஷயத்த இப்போ விஸ்தாரமாக சொல்றதுக்கு கஷ்டமான காரியம் அந்த புராண கட்டம் மொத்தத்தையும் எடுத்து நம்ம விமர்சிக்கணும் விஷ்ணு புராணத்தையும் கையில வச்சுட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய காரியங்கள் சம்பிரதாயத்துல அதனால சொல்றேன் விஷ்ணு புராணத்தை கையில வச்சுக்கணும் விஷ்ணு புராணத்தினுடைய அந்த கிரமங்கள் எப்படி அதனுடைய உத்தேசம் என்னன்னா அததான் இங்க ஷார்ட்டா சாதிக்கிறார் தத்துவேன யஹா தத்துவத்தையே நோக்கமாக கொண்டது இது இதுதான் தத்துவம் யதாபூதமா யதாபூதார்த்த பிரதிபாதன பரம் யதாபூதமான அர்த்தங்களை பிரதிபாதனம் பண்ணுவது தான் தத்துவம்னு அதத்துவம்னா அயதார்த்த ஞானம் தத்துவம்னா யதார்த்த ஞானம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அதை பத்தி இப்ப பேச போறார் அவரே பேச போறார் அப்ப நம்ம இன்னும் விஸ்தாரமா பார்க்கலாம் தத்துவேனன்றதுக்கு இப்ப முதல்ல அதுக்கான ஒரு பீட்டிக்கே இருக்கே அதை நம்ம வாசிக்க ஆரம்பிக்கலாம் அத்ரஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறது கிரந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்கோ நான் சொல்றேன் அனுப்புறேன் இப்ப எடிட் பண்றதுக்கு டைம் கிடைக்கல அத்ரஹி பிரபந்த நிர்மாணத்துவ நிறைய தப்புகள் வந்திருக்கு மூல புஸ்தகமும் அப்படி எனக்கு கிடைக்கல அதனால ரொம்ப சிரமமா அப்படின்னு ஏதோ கரெக்ஷன் போட்டுருக்கேன் அதனால போடக்கூடாது இருந்தாலும் அத்ரஹி பிரபந்த நிர்மாணத்வாரா பரம்பரையா உபகாரகான் நமஸ்டிகீரிஷு சோ பிரபந்த நிர்மாணத்வாரா பிரபந்த நிர்மாணங்களை பண்ணி சாட்சாத்தாக இல்லாமல் இருந்தாலும் ஒரு பரம்பரையாக அப்படின்னா வாயிலாக வயா வயா அப்படின்னு சொல்றோம் இல்லையோ அதுதான் பரம்பரையா பரம்பரையா உபகாரகான் அவர் அந்த கிரந்தத்தை நிர்மாணம் பண்ணார் அதை பாஷ்யக்கார் பார்த்தார் கட்டாட்சிச்சார் அதை பாஷ்யக்கார் கட்டாட்சிக்கிறதுக்கு யாமுனாச்சாரியர் காரணமானார் இப்படி பரம்பரையா உபகாரகான் யார வாழ்னா நமஸ்தி அப்படிப்பட்டவர்களை நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்ற ஆசையினால் அவர்களுக்குள்ளும் அவர்களுக்குள் ரொம்ப சிரேஷ்டர் யாரான்னா அவர் பராசரர் தேஷ்வபி தர்மசாஸ்திர கிருதாம் பிராச்சுரியேன அதுல நிறைய பேர் தர்மசாஸ்திரக்காரால் நிறைய பேர் இருக்கா தர்ம மார்க்க உபபிரம்மண பிரதானத்வாத் பாரதா ஆதிகிருத்தாம் அந்த தர்ம மார்க்கத்தை உபபிரம்மணம் பண்றதுக்கு தான் பாரதாதிகிருத்தாம் வியாசாதீனாம் மனுஷ்யத்வ கஞ்சுகித மகாபுருஷானுகுண மனுஷ்யத்வம் மனுஷன்ற ஒரு போர்வையில கஞ்சுகித என்ன போர்வை போத்திண்டு மனுஷன் என்ற போர்வையை போத்தி கொண்டு மகாபுருஷானுகுண மகாபுருஷாளுக்கு இருக்க வேண்டிய காவிய நிர்மாணங்கள் என்ன கவனமாகவும் கம்பீரமாகவும் விஸ்திருத்தமாகவும் கிரந்த நிர்மாத்ருதையா கிரந்த நிர்மாணம் பண்ணுவதனாலும் தத்துவத்ரயாதி விவேகசிய
தத்பிரபந்தேஷு தத்துவத்ரயம் முதலான விவேகங்கள் அந்த பிரபந்தங்களில் கிருஷ்ண சாத்தியத்வாத் ரொம்ப கஷ்டமா தான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும் மகாபாரதாதிகள்ல தத்துவத்ரயத்தை ஆனா அதை விட சுலபமாக அனன்ய பர அவ்யாமிஸ்ர வியக்த தாத்பரிய சங்கிப்த சாத்விக உபபிரம்மண பிரதான தம புராண நிர்மாணேன அத்தியந்த உபகாரகம் மத்தவாளை காட்டிலும் நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கா ஆனா அதெல்லாம் ரொம்ப சிரம சாத்தியமா இருக்கு கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்கிறது அதுல தத்துவத்ரயம் எங்கடா இருக்குன்னு தேடணும் ஆனா அத கஷ்டம் இங்க இல்ல எந்த கிரந்தத்துல இல்ல விஷ்ணு புராணத்துல இல்ல மத்த கிரந்தங்கள்ல தத்பிரபந்தேஷு கிருஷ்ண சாத்தியத்வாத் தத்துவத்ரயாதி விவேகசிய தத்துவத்ரயாதி விவேகங்கள் தத்பிரபந்தேஷு மற்ற தர்மசாஸ்திர வித்துகளான அந்த பெரிய பெரிய மகாபுருஷர்கள் பண்ண கிரந்தங்கள்ல கிருஷ்ண சாத்தியத்வா கஷ்டமா தான் நம்ம சாதிச்சுக்க முடியும் அந்த தத்துவத்ரயத்தை ஆனா இங்க எப்படுறான்னா அனன்ய பர வேற பத்தி எதையுமே பேசாம தத்துவத்ரயத்தை மட்டுமே பேசுறது அடேன் உபன்யாசம் சொன்ன உபன்யாசத்துல 1000 விஷயம் வருது எது எதுல முக்கியமா இவர் எதை கேந்திரம் பண்ணி இந்த உபன்யாசத்தை பண்ணார்னா சில சமயத்துல கண்டுபிடிக்கவே முடியாம இருக்கு சிலருடைய உபன்யாசத்துல உபன்யாசத்தை கேட்டு முடிச்சாக்க இன்னைக்கு இவர் என்ன விஷயம் சொன்னார் நித்தியத்தையும் சொன்னார் எதையோ சொன்னார் 1000 விஷயம் சொன்னார் ஆனா கடைசியில எதை பத்தி தான் இவர் பேசினார் முக்கியமா இவர் எதை ஆலம்பனம் பண்ணி பேசினார்னா தெரியாத போயிடும் சமயத்துல ஏன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய கிரந்தங்கள் எழுதுறவா அவளுடைய உத்தேசியம் என்ன அப்படின்றத முதல்ல பிரதிபாதனம் பண்ணணும் பண்ணினாலும் அவ வந்து சொல்ற விஷயங்கள் ரொம்ப கம்பீரமா இருக்கிறதுனால எங்கெங்கயோ விஷயங்கள் போறதுனால கடைசியில அவர் எதனா சொல்ல வந்தார்னு கன்க்ளூஷன் கொடுக்கலன்னா அவர் எதை சொல்ல வந்தார்னே புரியாத போயிடும் நம்ம அதனால ஆபாத சூடம் அனுபவியன்ற மாதிரி ஒரு கிரந்தத்தை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரல அனுபவிச்சு மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இங்க அந்த கஷ்டங்கள் இல்லை கிருஷ்ண சாத்தியம் இல்லை இது அகிருஷ்ண சாத்தியம் சுலபமாகவே சாதிக்க முடியும் எப்படின்னா அனன்யபர வேற எதையும் பத்தி நடுவுல பேசறது இல்லை எந்த விஷயத்த எடுத்துட்டோமோ அதை பத்தி மட்டும் பேசறது அப்படின்னா அனன்யம் அன்யபரக அந்யம் அந்யத்தான வஸ்து சிரேஷ்டமாக ஆறுது இல்லை ஏன்னா எதை எடுத்துட்டாரோ அதை மட்டும் அதை பத்தி மட்டும் பேசுறவர் அனன்யபர அவ்யாமிஸ்ர வேற எதையும் சேர்க்கறது இல்லை நடுவுல கொண்டு வந்து கிளைக்கதை கிளைக்கதை கிளைக்கதைன்னு போயிட்டே இருக்குதே அதை ஞாபகம் வந்ததெல்லாம் சொல்லிடுறோமே உபன்யாசத்துல அடியவங்கள் அது உடனே அந்த கதைக்கு போறது அங்கேருந்து அங்கத்தாவது அங்கேருந்து அங்கத்தாவது குரங்கு மாதிரி காரியங்கள் பண்ற அடியனை போல இருக்கிற உபன்யாச கால் மாதிரி இல்லாம அவ்யாமிஸ்ரமான வியக்த தாத்பரியமான பாருங்க என்னென்ன சப்தங்கள் போடுறாரு பாருங்க சுவாமி தேசிகி வியக்த தாத் விஷ்ணு புராணத்தை அவ்வளவு கொண்டாடுறார் அனன்ய பர அவ்யாமிஸ்ர என ஒவ்வொருத்தருக்கு அவளுடைய பர்சனல் அனுபவம் கிரந்தத்தோட இருக்கே அதனால சுவாமி தேசிகனுக்கு என்ன விஷ்ணு புராணத்தை பத்திய பர்சனல் ஒப்பீனியனோ அதை கொடுக்கறதுக்கு இந்த இடம் தானே சரியான இடம் அனன்ய பர சுவாமி தேவர் விஷ்ணு புராணத்தை பத்தி என்ன அபிப்பிராயப்படுறீர் அப்படின்னு சுவாமி தேசிகனை கேட்டா அவர் சாதிக்கிற விஷயம் மத்ததெல்லாம் கிருஷ்ண சாத்தியம் மற்ற இடங்கள்ல எல்லாம் தத்துவத்ரயாதி விவேசனம் கிருஷ்ண சாத்தியம் கஷ்டமாக தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும் ஏன்னா இதுல எப்படினா இது ரொம்ப பரம உபகாரகம் இது அத்தியந்த உபகாரகமா இருக்கு இந்த கிரந்தம் அந்த அந்த தத்துவத்ரய விவேகத்துக்கு ஏன்னா அனன்ய பரமா இருக்கு அவ்யாமிஸ்ரமா இருக்கு வியாமிஸ்ரம்னா வியாமிஸ்ரேனேவ வாக்கியேன புத்தி மோகயதீவமே மோகயசீவமே என்றான் பாருங்க அர்ஜுனன் நீ வந்து பரஸ்பர விருத்தமான வியாமிஸ்ரமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என் குட்டையை என் புத்தின்ற குட்டையை ஏற்கனவே குழப்பறியப்பா குழம்பி இருக்கிறத அப்படின்னு வியாமிஸ்ரேனேவ வாக்கியேன புத்தி மோகயசீவமே அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ண வார்த்தை சொல்ற வசனம் அங்க இருக்கிற அந்த வியாமிஸ்ர சப்தத்தை அப்படியே போடுறாரு வியாமிஸ்ரன் ரொம்ப கன்ஃபியூசிங் பெர்ப்ளெக்சிட்டிய கிரியேட் பண்ணக்கூடியது அவ்யாமிஸ்ரமா இருக்கணும் வியாமிஸ்ரமா இருக்கக்கூடாது சுவாமின் விஷயத்துக்கு வரும் சுவாமின் அப்படின்ற மாதிரியாக சுவாமின் விஷயத்தை மட்டும் சொல்லும் சுவாமின் நடுவுல கலைக்கதையெல்லாம் இப்ப வேணாம் சுவாமின் எங்கெங்கயோ போயிடுறது சுவாமின் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு அர்ஜுனனுக்கு ஏன்னா அவர் வந்து பறக்க பேசுறார் ஏன்னா அதனால என்ன ஆயிடுறது சரி புத்தி மோகய சீமமே எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு ஏற்கனவே வந்து க்ஷத்ரியனுக்கு யுத்தத்துல இருக்கிற ஈடுபாடு ஞானத்துல இருக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மி தான் வாய்ப்பு அப்படி இருக்குச்சு அவன் வந்து என்ன பண்ணு நீ சொல்லும் சுவாமி நான் பண்றேன் நீர் ஏன் இவ்வளவு தூரம் சொல்ற நீ சண்டை போடுன்னு சொல்லி போட்டுறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் வந்துருவான் சமயத்துல எது என்ன நீர் என்ன சொல்ற ஆஜ்ஞா பண்ணும் அப்படி என் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கடைசியில அர்ஜுனன் வரான்
ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அதிகமா போயிடுது புரியல கடைசியில சர்வதர்மான் படுத்து சொன்ன சரி அப்பா கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும் எல்லாருக்குமே வந்து சரம ஸ்லோகம் புரியுற அளவுக்கு துவயம் கூட புரியாது மூல மந்திரம் கூட புரியாது மூல மந்திராதிகாரங்கள்ல எல்லாம் என்னன்னா நிறைய அர்த்தங்களை சாதிக்கிறதுனால நம சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பிரணவத்துக்கு என்ன அர்த்தம் நாராயண சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அங்க இருக்க சதுர்த்திக்கு என்ன அர்த்தம் எல்லாத்தையும் சொன்னாக்க எல்லாரும் குழம்பிடுற ஆனா சர்வதர்மான் பரித்தி சொன்னா எல்லாருக்கும் புரியும் அந்த மாதிரி ஒரு நிர்ணயத்துக்கு வரணும்னா அது வியாமிஸ்ரமான வச்சனங்கள் இருக்கக்கூடாது மகாபாரதாதி கிரந்தங்கள்ல எத்தனையோ விஷயங்கள் தர்மசாஸ்திரம் முக்கியமா இருந்தா கூட அதுல எத்தனையோ விஷயங்கள் நடுவுல சேர்ந்துடுறது எங்க உபதேசம் நடக்கிறது எங்க சண்டை நடக்கிறது எதுவுமே புரிய மாட்டேன்றது ரொம்ப பெருசா வேற இருக்கு இங்க புராண ரத்னம் அப்படி இல்லை சின்னது ஆறே அம்சம் ஆனா வியாமிஸ்ர அவ்யாமிஸ்ர வியக்த தாத்பரியம் ஒரு கிரந்தம்னா என்னன்னா தாத்பரியம் வியக்தமா இருக்கணும் அதனுடைய கிளாரிட்டி இருக்கு வியக்த தாத்பரியம்னா என்ன கிளாரிட்டி லாங்குவேஜ்ல ஒரு லூசிடிட்டி இதெல்லாம் இருந்ததுன்னா தான் நம்மளுக்கு வந்து தாத்பரிய வியக்த தாத்பரிய சங்கிப்த அதே சமயத்துல ஷார்ட்டாவும் சொல்லணும் அப்படிப்பட்ட சாத்விகோபிரமணமான சாத்விக சாத்விக புராணத்திலையும் சாத்விக புராணம் விஷ்ணு புராணம் சாத்விக உபபிரமணம் அதுவும் உபபிரமணம் வேதத்தை விசதீகரணம் வேதார்த்த விசதீகரணத்துக்காக வந்ததுனால இதுக்கும் உபபிரமணம்னு பேரு வேதார்த்த விசதீகரணம்ன்ற உபபிரமணம் நாம அந்த மத்த கிரந்தங்களுக்கு விரோதம் இல்லாம என்ன சாஸ்திரார்த்தங்களை வியக்தீகரணம் பண்றதுதான் உபபிரமணம் அப்படின்றதாக சுவாமி பாஷ்யக்காரரே சாதிக்கணும் உபபிரமண பிரதான தம அந்த உபபிரமணங்களுக்குள்ள பிரதான தமமானது எதிரானா அந்த பிரதான தமமானது விஷ்ணு புராணம் அப்படிப்பட்ட புராண நிர்மாணேன எத்தனையோ அஷ்டாதச புராணங்கள் நிர்மாணம் பண்ணிதான் பராசரருடைய விஷ்ணு புராணம் கொஞ்சம் வசதி பிரதானதம புராண நிர்மாணேன அத்தியந்த உபகாரகம் நம்ம சம்பிரதாயத்துக்கு அத்தியந்த இந்த இந்த இடத்துல அத்தியந்த உபகாரகம்ன்ற வச்சனம் நம்ம ஸ்வீகிருத்தம் நம்ம ஸ்வீகாரம் பண்ணிருக்கிற விசிஷ்டாத்வைதத்துக்கு அத்தியந்த இல்லைன்னா அத்தியந்த உபகாரகம்னா எதுக்கு அத்தியந்த உபகாரகம்னு கேட்டாக்க இப்போ இப்ப பிரசங்காத்து நம்ம சம்பிரதாயத்துக்கு அத்தியந்த உபகாரகமான பராசரம் பிரணமதி பராசரரை சேவிக்கிறார் இதெல்லாம் என்ன ப்ரீ ராமானுஜருடைய ஒர்க்ல விசிஷ்டாத்வைத்தம் எவ்வளவு அழகா இருக்குன்றத காமிக்கிறதுக்கு இந்த இதை இதே விவேக் தத்துவத்திரயத்தை தானே சுவாமி தேசிகனோ பாஷ்யக்காரரோ எல்லாரும் மேல தன்னுடைய கிரந்தங்கள்ல சாதிக்க போறா அதனால அந்த தத்துவத்திரயம் அவர் எங்கேந்திர அதிகரிச்சார்னா அது விஷ்ணு புராணத்துல இருந்து அதிகரிச்சார் அப்படின்னு சொல்றதுக்காக அவரை பிரணமதி அப்படிப்பட்ட அந்த பராசரருக்கு ஒரு பிரணாமத்தை தெரிவிக்கிறார் தத்வேன இப்போ தத்வேன இதுக்கு ஸ்லோகம் தத்வேன யஹா சித் அச்சிதீஸ்வர தத் ஸ்வபாவ தத் இருக்கிறத இருக்க மாதிரி சொல்றது தத்வேனன்ற இடத்துல இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அனாரோபித்தம் ரூபம் தத்துவம் மிக அனாரோபித்தம் ரூபம் அப்படின்னு சாதிக்கிறார் ஏன்னா தத்துவம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் இந்த அதுக்கு அனாரோபித்தமான ஏறிடாத ஏதோ ஒண்ணுத்தெல்லாம் அதுல ஏறிட்டு சொல்றது இல்ல இருக்கிறத இருக்க மாதிரி சொல்றது அப்படின்னு அர்த்தம் தத்துவம் இது ஒரு விஷயம் ஞாபகம் வருது அறகுறைய ஞாபகம் வருது அதனால அதை சொல்லலடி இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்றதுதான் தத்துவம் அப்படி அப்படின்றத அதுக்கு ஒரு வசனம் இருக்கு யதாபூத ஸ்வார்த்தா யதின் பத்தி சூக்திரு விஜயத்தேன்ற இதே பாஷ்யக்காரரை கொண்டாடச்ச இதே தத்துவ அவர் தத்துவத்தை மட்டும்தான் பேசுவார் தத்துவம் இல்லாத விஷயத்த பேச மாட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு யதாபூத ஸ்வார்த்தா யதின் பத்தி சூக்திகி யதிராஜருடைய சூக்திகள் எப்படிப்பட்டதுரான்னா யாமுனாச்சாரியரும் சரி நாதமுனிகளும் சரி எல்லாரும் இருந்தா கூட கொண்டாடப்படக்கூடிய வச்சனம் ஐயா நல்ல காலம் நான் பாஷ்யம் பண்ணல அப்படின்னு யாமுனாச்சாரியரும் நல்ல காலம் நாம எல்லாம் இந்த பாஷ்யத்துல கை வைக்கல நம்ம பாஷ்யம் பண்றேன்னு ஆரம்பிக்கலப்பா நல்ல ஒரு மகாபுருஷர் வந்து இதை பண்ணட்டோம்னு இருக்குப்பார் அப்படின்னுட்டு ராமானுஜரை கொண்டாடக்கூடிய அளவுக்கு ராமானுஜருடைய கிரந்தங்கள் வசதி முன்ன இருக்கிறவாள் பின்ன இருக்கிறவாள் மகதி குரு பங்கி ஹார ஏஷ்டிகி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதின்ற முன்ன இருக்கிறவாளுக்கும் சரி பின்னாடி இருக்கிறவாளுக்கும் சரி நடுவுல நடுநாயகமா இருக்கிற பாஷ்யக்காரர் அதனால அவர் வந்து என்னன்னா யதாபூத ஸ்வார்த்தத்தை இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லக்கூடிய வசனங்களை உடையவர் அப்படின்னா வாட் எவர் ஹி ஸ்பீக்ஸ் தட் இஸ் ட்ரூ நாட் ஓன்லி அது வெறும் ட்ரூன்ற சப்தத்தினால தத்துவத்தை சொல்லிட முடியாது அதனால இருக்கிறத இருக்கிறபடியே சொல்ற யதாபூதம் தத்துவம் சொல்றது தத்துவம் மிக அனாரோபித்தம் ரூபம் அப்போ ஆரோபித்தம்னா என்ன சுக்தியில ரஜ தத்துவம் ஆரோபித்தமா இருக்கு
சுக்திய பார்த்து ரஜத்தம்னு நினைக்கிறான், ஒரு கிளிஞ்சலை பார்த்து ஒரு வெள்ளின்னு நினைக்கிறான். வெள்ளின்றது வந்து சுக்தியில ஆரோபித்தமா இருக்கு, வஸ்துதா இல்ல, சுக்தியில சுக்தித்வம் தான் இருக்கு, ஆனா ரஜதத்துவம் ஆரோபித்தம். நம்ம புத்தியே அதை வந்து நிறைய சமயத்துல புத்தி நம்மள வந்து ஆரோபித்தமா நிறைய காரியங்களை இல்லாததெல்லாம் தெரிவிக்கும். அத்வைத்திகளுக்கு சொல்லலையாது, பிரம்மம் ஒண்ணுதான், சத்தியம் இத்ததெல்லாம் இதெல்லாம் மிச்சைன்னு இருக்கிறத வஸ்துவிய இல்லைன்னு பண்ணிடுறது. அது வந்து புத்தி, புத்தியினுடைய வெவ்வேறு புத்தியினுடைய காரியங்கள் அது. என்ன துண்டே துண்டே மத்திர் பின்னான்வா, ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பா. அதனாலதான் நாம என்ன பண்றதுன்னா பெரியவாளை ஃபாலோ பண்றது, இல்லைன்னா நாளைக்கு நாம ஒரு சித்தாந்தத்தை கிரியேட் பண்ணிடுவோம். ஏன்னா இருக்கிற புத்தியினுடைய வைஷத்தியம் இருந்ததுன்னா என்ன ஆனா, புத்தி ஆல்வேஸ் பலனை தான் கொடுக்கும்னு கிடையாது. இன்டலெக்ட் என்ன, இன்டலெக்சுவலிசத்தை வளர்க்க கூடாதுன்ற, இன்டலெக்சுவலிசத்தை மட்டும், விஸ்டம் இல்லாம இன்டலெக்சுவலிசத்தை மட்டும் வளர்த்தா என்ன ஆகும்னா தத்துவம் எல்லாம் போயிடும். இவா புது புது தத்துவங்களை கொண்டு வந்துருவா. அதனால பெரியவாள் போன வழியில போறதுன்றது நம்மளுக்கு ஒரு வழி. அது யதாரோ அனாரோபித்தமா இருக்கணும். நம்மளா ஒண்ணு ஆரம்பிச்சோம்னா அது ஆரோபித்தமா இருக்கும், அதுல தப்பு இருக்கலாம், வேத விருத்தமான வச்சனங்கள். ஏன்னா இவா சுதந்திரமா சிந்திக்க ஆரம்பிச்சவாதான் எல்லாரும், முதல்ல பௌத்தாளா இருக்கட்டும் ஜெயினாலா இருக்கட்டும், வேதத்தை ஒத்துக்காத நாங்களா சிந்திக்கிறோம் அப்படின்ட்டு என்ன ஒவ்வொரு வாதத்தை உபஸ்தாபனம் பண்ண, ஒவ்வொரு வஸ்துவும் க்ஷணிகம் நாள் ஒத்தர் இல்ல, எது வஸ்துவுமே இல்லவே இல்லை, இங்க இருந்தா தானே வஸ்து, தர்ம தர்மி பாவமே கிடையாதுன்னா இன்னொருத்தர் சூன்யம் தான் தத்துவம்னா இன்னொருத்தர் சியாத் அஸ்தி சியான் நாஸ்தி சியாத் அஸ்திச்ச நாஸ்திச்ச சியாத் அஸ்திச்ச வக்தவியம் சியான் நாஸ்திச்ச வக்தவியம் சியாத் அஸ்தி நாஸ்திச்ச வக்தவியம் சாத் அஸ்தி நாஸ்திச்ச அவக்தவியம் அப்படின்றதாக சப்தபங்கின்னுட்டு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்குன்னு சொல்லக்கூடாது, இருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, என்னென்னமோ விவாகம் பண்ணி ஏழு விதமா ஜெயினாள் சொன்னாத. சோ இதனால சொந்தமா சிந்திச்சவா யாருமே, நாங்க வேதம் மூலமா சிந்திக்கிறோம்னு ஒருத்தர் புதுசா தன்னை வண்டி தனியா காமிச்சுக்கணும் இவாண்டேந்துன்றதுக்காக வேதத்தை ஒத்துக்கிற மாதிரி ஒத்துண்டு கடைசியில போயிட்டு அதே பள்ளத்திலேயே விழுந்தவா அடுத்தவா. அந்த மாதிரியாக அநேக பிரகாரமான மதங்கள் தத்துவத்தை ஆரோபித்தமாகவே, ஆரோபித்தமான தத்துவங்களை ஒத்துண்டே இந்த லோகத்துல வேத மார்க்கத்தை சீரழிச்சுட்டு. அப்பதான் இந்த தத்துவம்னா என்ன, அனாரோபித்தமான விஷயமா இருக்கணும். அது யாரனா சொல்றாடான்னா, அத இந்த சரி நம்ம பராசரர் விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்காரேன்னு அங்க போய் பார்த்தாக்கா அங்க நம்மளுக்கு இவாளுக்கு யதாபூதமான சுவார்த்தங்கள் கிடைச்சுது. தன்னுடைய அர்த்தத்தை ரிவீல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறத இருக்கிற மாதிரி காமிக்க, நல்ல கண்ணாடி வாங்கணும்னு போறோம், என்னதுலன்னா ஒண்ணு பூத கண்ணாடி மாதிரி ஒண்ணு பெருசா காமிக்கிறது உருவத்தை, ஒண்ணு என்னன்னா நம்ம ஒல்லியா காமிக்கிறது, உள்ளவா இருக்கணும்னா ஒசரமா காமிக்கிறது, ஒசரமா இருக்கணும்னா குள்ளமா காமிக்கிற கண்ணாடி ஒண்ணு, இப்படி அநேக பிரகாரமான கண்ணாடிகள் இருக்கச்ச நல்ல கண்ணாடியா ஒண்ணு வேணுமே அப்படின்னு கேட்டாக்க, அப்புறம் அவன் அது என்னது எந்த ஊர்ல இருந்து கொண்டு வரா, அந்த மாதிரி ஒரு பெரிய பிரமாதமான வடுவூர்ல ராமனுக்கு அற்புதமான கண்ணாடியரை பண்ணான். அப்ப அது எங்கேருந்தோ பெல்ஜியம்ல இருந்து கண்ணாடி பண்ணும், அந்த பெல்ஜியம் கண்ணாடியை கொண்டு வாங்குப்பா அப்படின்னா, அது விசிஷ்டாத்வைத்தம் மாதிரி அது இருக்கிறத இருக்கபடி காட்டும். தத்துவமிக ஆனா வடுவூர் ராமனுக்கு அந்த கண்ணாடியாரை பண்ணச்சாடிய நான் அங்கேயே இருந்தேன் அந்த ஊர்லயே, அதனால ஞாபகம் வந்துருத்தது. யதாவஸ்தித ஆகாரேன இத்தியர்த்தகா, இருக்க யதாவஸ்திதமான ஆகாரம், இருக்கிறத இருக்கிற மாதிரி காமிக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி அந்த மாதிரி ஒரு கிரந்தம் பண்ணிருக்காருன்னா அதுதான். எச்சப்தேன பிரஜாபதி பிரஜாபதி நப்தா வசிஷ்ட புத்திரா, இப்ப எச்சப்தேன் தத்துவேன யஹானி, யஹானி எந்த ஒருவர்னு ஆரம்பிக்கிறது, எந்த ஒருவர்னா யாருன்னா பிரஜாபதியினுடைய கொள்பேரன் வசிஷ்டருடைய புத்திரன் சகோவாச வியாச பாராசரியா என்பதாக வியாசிய ஆப்தத்வாய தத்வித்ருத்வேன சுத்தி பார்த்தா, வியாசருடைய வியாச என்னடா பிரமாண பிரமாணபூத்தமான வச்சனங்களை உடையவர்கள்ன்றதுக்கு என்னடா வச்சனம் என்னடான்னா சகோவாச வியாசா பாராசரியா, பராசருடைய பிள்ளை அப்படின்னா சரியா தான் இருக்கும், அப்ப அவர் சொன்னா சரியா தான் இருக்கும். வேதமே சகோவாச வியாச பாராசரியான்னு சொல்றது தைத்திரியக ஆரண்யகம். அந்த சகோவாச வியாச பாராசரியா அப்படின்னு பராசரனுடைய புத்திரர் சொன்ன, அப்படின்னா கேள்வியே இல்லவா, வியாசர் சொல்லிட்டாரா அப்படின்னு வியாசிய ஆப்தத்துவத்துக்கு அவருடைய அப்பாவை தான் சொல்றது. அதே மாதிரி சுகதாத்தம் அப்படின்றது வியாசரோட சுகதாத்தம் வியாசம்
சுகதாத்தம் தபோனிதிம் சுகருடைய அப்பான்றதுனால ஒரு ஏற்றம். அதே மாதிரி பராசரனுடைய குமாரன்றதுனால ஒரு ஏற்றம். எப்படி பாருங்க, அப்பாவுனாலையும் ஏற்றம், பிள்ளையாலையும் ஏற்றம். அப்படிப்பட்டவர் வியாசர். அந்த தத்பித்ருத்வேன அந்த வியாசருக்கு அப்பான்றதாக வேதமே சொல்ற ஸ்ருத்யுபாத்தா, ஸ்ருதியால் சொல்லப்படுபவர். ஸ்ருத்யுபாத்தா இதெல்லாம் இந்த உபாத்தஹா அப்படின்னா ஸ்ருதியினால் பிரதிபாதனம் பண்ணப்பட்டவர். உபாத்தஹா கோட்டேடு, கோட்டேடு பை ஸ்ருதி அப்படின்னு அர்த்தம். ஸ்ருத்யுபாத்தஹா அழகழகான சப்தங்கள். இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் நம்ம, அதை நம்ம பிரயோகம் பண்ணி பார்க்கணும். ஸ்ருத்யுபாத்தஹா புலஸ்திய வசிஷ்ட வரப்பிரதான லப்த பரதேவதா பாரமார்த்திய ஜானவத்தையா பிரசித்தா. பராசர் என்ன பண்ணார், பராசரருடைய அப்பாவை திடீர்னு ஒரு ராட்சசன் கொன்னுட்டான், சக்தின்றவரை. அது உடனே கோபம் வந்துடுத்து இவருக்கு, இந்த லோகத்துல ராட்சசாலே இல்லாம பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய யஜ்ஞத்தை ஆரம்பிச்சுட்டார். யஜ்ஞத்தை ஆரம்பிச்சுட்டார் பராசரர். எல்லாரும் அழிஞ்சுட்டு இருக்கா. அப்ப அந்த புலஸ்தியர் என்னன்னா, இவர் வந்து ராட்சச குலத்துக்கு ஒரு ஒரு சிரேஷ்டமான ஒரு ஒரு மனுஷர் அவர் புலஸ்தியர். அவளுக்கு எல்லாம் ஹெட் அவர் புலஸ்தியர். என்ன பண்ணார், வசிஷ்டரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், பழைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அந்த வசிஷ்டரை கூட்டின்னு வந்து வசிஷ்டருடைய குமாரரான பராசரர் இடத்துல, இந்த ஆயிடுத்து ஏதோ முடிஞ்சுடுத்து, இனிமே வந்து ரொம்ப யார் வம்புக்கும் வரதில்லை, நாங்க எங்களை கொஞ்சம் காப்பாத்தோம் உங்க குமாரர்ன்றது வந்துன்னு கெஞ்சினார். சரின்ட்டு வசிஷ்டரும் புலஸ்தருமா சேர்ந்து, வசிஷ்டர் தன்னுடைய பிள்ளைண்ட புலஸ்தரை கூட்டிட்டு போக, அப்போ அவரும் பெரியவா சொல்றா கேட்டுடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த கோபத்தை எல்லாம் விட்டுட்டு பெரியவா சொல்றத கேட்கணும்னு ஒரு கௌரவம், பெரியவாளுடைய வசனத்துக்கு, வசிஷ்டருடைய வசனத்துக்கு ஒரு கௌரவம் வச்சார். புலஸ்தியரும் வசிஷ்டருடைய ஃப்ரெண்டுன்றதுனால அவருக்கும் ஒரு ஒரு சன்மானம், இன்னுமே பண்ண மாட்டோம்னு சொல்றாளே அப்படின்றதுக்காக விட்டுடுறேன் சுவாமின்னர். அப்ப புலஸ்தியரும் வசிஷ்டரும் சேர்ந்து நம்ம சொன்னதை கேட்டான் பாத்தியா அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல அவளுக்கு ஒரு ஒரு வரப்பிரதானம் பண்றார் அவருக்கு பராசரருக்கு. உனக்கு தேவதா தத்துவங்கள்லாம் யதாபூதமா தெரியணும், உனக்கு இருக்கிறது இருக்கபடி உனக்கு தேவதா தத்துவங்கள் புரியட்டும்ன்றதாக அவ ஒரு ஆசீர்வாதம் பண்றா. அதனால புலஸ்திய வசிஷ்ட வரப்பிரதான லப்த, புலஸ்தியராலும் வசிஷ்டராலும் கொடுக்கப்பட்ட வரப்பிரதானத்தினால் லப்த அடையப்பட்ட பரதேவதா பாரமார்த்திய ஞானவத்தையா, பரதேவதா விஷயகமான பரமார்த்தம், யதாபூதமான அர்த்தம், பாரமார்த்தியம், தத்துவ ஜானம் அது இருக்கிறபடியினால பிரசித்தா. அப்படி பிரசித்தரானவர் இந்த தற்சப்தத்தினால சொல்றது, எத்து சப்தத்தினால சொல்லப்படுறார். தத்வேன யஹா, எந்த ஒருவர், எந்த ஒருவர்னா என்ன ஞாபகம் வரணும், அவருடைய பழைய விருத்தாந்தங்கள்லாம் ஞாபகம் வர வேண்டாமா? அதுக்காக இந்த சகோவாச வியாச பராசரியான்னு பராசரரை பத்தி வியாசருடைய அப்பான்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கச்ச, பராசரருடைய பிள்ளைன்றதுனால ஒரு ஏற்றம் வியாசருக்கு வந்ததை ஞாபகப்படுத்திண்டு, வேதத்துல வந்ததை ஞாபகப்படுத்திண்டு, புராணங்கள்ல பிரசித்தமான புலஸ்தியரும் வசிஷ்டரும் சேர்ந்து வரப்பிரதானம் பண்ணி பரதேவதா பாரமார்த்தியத்தை யதாபூதமாக உனக்கு கிடைக்க கிடவது என்று வரன் கொடுத்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி, இந்த ரெண்டு விஷயத்தினால பிரசித்தமானவரை இந்த யச்சப்தத்தினால தத்துவேன யஹான்னு நிர்தேசம் பண்றார். எப்படின்றது இந்த யச்சப்தத்தினால வெஜ்ஜதே யச்சப்தேன பிரஜாபதினம். இப்ப பாருங்க, அத வாசக இப்ப உங்களுக்கு புரியும். இந்த யச்சப்தத்தினால வெஜ்ஜதேன்னு, யச்சப்தத்தினால யஹானா அவர் பராசரன் தான் தெரியும், ஆனா மீதி தாற்பயம் எல்லாம் என்னன்னா வெஞ்சனாவர்த்தினால தெரியும், அபிதாவர்த்தினால தெரியாது. அபிதான்றது இருக்கிறத இருக்கபடி அதுக்கு அர்த்தம் சொல்றது, ஆனா வெங்கியார்த்தம்ன்றது மனசுல வச்சுட்டு இருக்கிறது. அவர் மனசுல என்ன யாமுனாச்சாரியர் வச்சுட்டு இருக்காருன்னா, இந்த பராசரர் சாதாரணமான மனுஷர் இல்ல, இவர் வந்து வியாசருக்கே அப்பான்னு வேதமே சொல்றது, வியாசருக்கு அப்பா அப்படின்னு சொல்லி வியாசருடைய பெருமைய சகோவாச்சம் வியாசகா பாராசரியா என்று பராசருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி வியாசருக்கு ஏற்றத்தை கொடுத்து கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாம வியாசருடைய ஆப்தத்துவத்துக்காக தத்பிதத்துவேன சுருத்தி பார்த்தகான்றவர் என்ன அழகா, வியாசஸ்ய ஆப்தத்வாய வியாசர் ஆப்தர்னு பிரதிபாதனம் பண்றதுக்காக, இல்லைன்னா வியாசருடைய வசனத்தை யாரும் மதிக்க மாட்டாளோ அப்படின்னு டவுட் வந்து, நான் வியாசர் ஆப்தர்பா அப்படின்னு சொல்றதுக்காக. சில பேரெல்லாம் வேதம் சொல்றது, மனுவை சொல்றது, எத்வை கிஞ்ச மனுரவத பேஷஜம் அப்படின்ட்டு, எது மனு சொல்றாரோ அது பேஷஜம், அது உங்களுக்கு மருந்து போன்றது அப்படின்னு வேதமே சொல்றது. அதே மாதிரி இந்த வியாசரை வந்து பராசரருடைய புத்திரர் வியாச சகோவாச்ச அவர் சொன்னார் இல்லையா, சகோவாச்ச வியாச பராசரியா அப்படின்றதாக சொல்லச்ச வியாசருடைய பெருமையை பேசுறதுக்காக வியாசர் ஆப்தர். ஆப்தர்னா என்ன அர்த்தம், பிராம பிரமாண பூத்தர்,
அவர் பெரியவர், அவர் சொன்னது சரியா இருக்கும்னு ஒரு ஆப்தத்துவம், ஆப்தத்துவ புத்தி வரத்துக்கு. ஆப்தத்துவ புத்தின்னா என்ன அர்த்தம், அதுல பிராமணிகத்தா புத்தி வரத்துக்காக அவ அப்பாவை பேரையும் சொல்றது. சோ அதனால அப்பா பேர் பராசரருடைய புத்திரர்னு சொன்னாலே இவர் பெருமை ஏறதுன்னு நம்மளுக்கே பாருங்களேன். ஸ்ரீ பராசர பட்டர், பராசர பட்டர் கூரத்தாழ்வாண்டிய குமார் அப்படின்னு சொன்னாக்க பராசர பட்டருக்கு ஒரு ஏத்தம் இல்லையா. அந்த மாதிரியாக சகோவாச்ச வியாச பாராசரியா அப்படின்னு அந்த மாதிரியே தோன்றிட்டு இருக்கும். ஏன்னா பராசரர் வியாசர், வேத வேத வியாச பட்டர்னு பட்டருக்கு திருநாமம் வியாசர்னுட்டு, அவர் வந்து பராசரர் மாதிரி அடைய எனக்கு மனசுக்கு கூரத்தாழ்வான பராசரர் மாதிரி மனசுல வந்துடும். அது அப்படியே அது அவாதான் இவளுடைய அவதாரம், அவளுடைய அவதாரம் தானோ இவா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அது மாதிரியே இருந்திருக்கா. தித்திருத்வேன ஸ்ருதி பார்த்தா புலஸ்ய வசிஷ்ட வர பிரதான லப்த பரதேவதா பாரமார்த்த ஞானவத்தையா பிரசித்தா யச்சப்தேன இத்யஜ்யதே, யச்சப்தத்தினால தெரிவிக்கப்படுது. வெங்க மரியாதையா தெரியறது, வாட்ச மரியாதையா தெரியறது விஷயம் வேற, வெங்க மரியாதையா தெரியறது மனசுக்குள்ள அவருக்கு இந்த தாத்பரியம் எல்லாம் இருக்கு. அதனாலதான் அந்த கௌரவமானது யஹா எந்த ஒருவர் அப்படின்னு ஒரு கம்பீரமா சாதிக்கிறார். அத்த சிதச்சித் சப்தவு கோவலிவர்தன்யாயாத் சேத்தனா சேத்தன விசேஷ பரவு. பாருங்க இதெல்லாம் கடினமான விஷயங்கள். இருந்தாலும் அதை என்ன சொல்றேன், என்ன கோபலிவர்தன் நியாயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ காமானைய பலிவர்தமானயன்னா கச்சதி தி கௌஹு, கோன்ற சப்தத்துக்கு சப்தத்திலேயே பலிவர்தமும் அந்தர்பூத்தம் தான். கோன்னா வந்து வெறும் ஷீ கௌ மட்டும் இல்லை, ஹீ கௌ கூட சேர்ந்ததுதான். இருந்தாலும் கூட எப்ப பலிவர்த சப்தம் பக்கத்துல இருக்கோ அப்ப கோ சப்தத்துக்கும் பலிவர்த சப்தத்துக்கும் கோன்னா வெறும் தேனுகும், அந்த ஷீ கௌ மட்டும்தான் அபிப்பிரேத்தம் அப்படின்னு பலிவர்த்த சப்தத்தினால. அதுவா கோன்றது சாமானிய வாச்சகமா இருந்தா கூட பக்கத்துல விசேஷ வாச்சக சப்தத்தை சொல்றதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. கோ காமானைய பலிவர்தமானயன் அந்த மாதிரி கோபலிவர்தன் நியாயத்தினால சித்த அச்சித்துன்ற சப்தங்கள் வெறும் சித்த வண்டி சொல்லல, சேத்தனாச்சேத்தன விசேஷங்களை சொல்றது. சித் சப்தம் சித் விசேஷமான பத்த முக்தாதிகளை சொல்றது, அச்சித் சப்தம் அச்சேதன விசேஷமான திரிகுணம் என்ன காலம் என்ன அதெல்லாம் சொல்றது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் சித் அச்சித் சப்தத்துக்கு அப்படின்னு. வியாக்கியானத்தினுடைய ஒரு கௌசலம், வியாக்கியானம் பண்ற கௌசலம் அது. சித அச்சித் சப்தம் எதெல்லாம் சொல்றதுன்னா சித்துல முக்தன் இருக்கட்டும் பத்தன் இருக்கட்டும் நித்தியன் இருக்கட்டும் எல்லாரையும் சேர்த்து சித் சப்தம் சொல்றது. அச்சித் சப்தம் என்ன சொல்றதுன்னா அச்சேதன பூத்தமான திரிகுண கால போக விபூதி மதி புத்தி எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது. அதுல என்ன பண்றாருன்னா ஷோடா தத்துவம் நம்ம ஒத்துக்கிறோம், ஷோடா திரிகுணானேகா ஜீவ ஈஸ்வர போகபூதி மதிபேதாத்துன்னுட்டு. அதுல ஜீவ தத்துவத்தையும் ஈஸ்வர தத்துவத்தையும் விட்டுடுங்கோ, அது சேத்தன தத்துவத்துல வந்துடும், அச்சேதன தத்துவத்துல மீதி எல்லாம் வந்துடும். அதனால திரிகுண காலாதயான நித்திய விபூதி புத்தியும் சேர்த்துக்கணும், ஆதிசப்தத்தினால நித்திய விபூதி புத்தி அதெல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற. இதெல்லாம் என்னன்னா அனண்ட வெள்ள நியாயஸ்தாஞ்சநாதி கிரந்தங்கள்ல சுவாமி தேசிகன் பறக்க பேசியிருக்காரு. அதனால இதை ஒவ்வொரு இடத்துலயும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சரி, பத்த முக்தாள் அவள்லாம் இதுல சித் சப்தத்தினால எடுத்துக்கோ, ஏன்னா அச்சேத்தன சப்தத்தினால, ஏன்னா ஈஸ்வர தத்துவம் தனியா வரப்போறது, சித் அச்சித் ஈஸ்வரன் வரப்போறது, அதனால அங்க ஈஸ்வரனை இங்க சேர்க்க வேண்டாம். சித் இல்ல அதர்வைஸ் சேத்தன தத்துவத்துல ஈஸ்வர தத்துவம் உண்டு, ஆனா ஈஸ்வர சப்தத்தை தனியா சொல்றதுனால அதே கோபலிவர்தன் நியாயத்தினால சித் அச்சித் சப்தத்தினால ஈஸ்வர சப்தம் தனியா இருக்கிறதுனால சித் சப்தம் இங்க கேவலம் பத்த ஜீவன் நித்திய ஜீவன் முக்த ஜீவன் மட்டும்தான் அபிப்பிராயப்படுறது. அது எப்படினா சித் சப்தத்தினால, எப்படி கோ சப்தத்தினால பலிவர்த்தம் சொல்லப்பட்டா கூட தனியா சொல்றோமோ அந்த மாதிரி சித் சப்தத்தினால சேத்தன விசேஷனான பத்த முக்தாதிகள் எல்லாரையும் சொல்லலாம், அச்சேதன சப்தத்தினால திரிகுண கால நித்திய விபூதி புத்தி எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சிதச்சித் சப்தத்துக்கு அர்த்தம் சொல்ல சாதிக்கிறேன். இதெல்லாம் என்னன்னா நம்ம புத்தி வைசத்தியத்துக்காக அவ பாடுபடுறா, ஏன்னா இதெல்லாம் வந்து அவளுக்கே தோணச்சா எழுதி வைக்கணும்னு கிரந்தத்துல எழுதி வைக்கணும்னு என்ன நிர்பந்தம். அவள் சுவார்த்த புத்தியோட தனக்கு எனக்கு புரிஞ்சுடுத்து சுவாமி, ஒரு நிறைய பேர் இருக்கா அடி எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றா. என்னன்னா ஒரு ஒருத்தருக்கு சில பேருக்கு அர்த்த திருஷ்டி இருக்கு, ஏன்னா அர்த்தத்துல திருஷ்டி இருக்கு, அடி எனக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு அர்த்த திருஷ்டி இருக்கு, ஏன்னா நிறைய தினம் சம்பாதிக்கணும்னு இருக்கு. அவ எவ்வளவு சம்பாதிச்சாலும் சந்தோஷப்படுறது இல்லை, எங்களோ நம்மளாம் எங்க சந்தோஷப்படுறோம், லோகத்துல சந்தோஷமா இருக்கோமாடான்னு கேட்டா எவ்வளவு வந்தாலும் சந்தோஷம் இல்லை. ஆனா இந்த தத்துவ ஜானத்தினால ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அவ என்ன பண்றா, ஆஹா எல்லாம் கிளியரா புரிஞ்சுடுத்தாடி எனக்கு, எவ்வளோ சந்தேகங்கள் இருந்தது, எவ்வளோ சந்தேகங்கள் இருந்தது, இந்த கிரந்தங்கள் எல்லாம் வாசிச்சா, ஆச்சாரியாளுடைய கிரந்தங்கள் எல்லாம் வாசிச்சா எல்லாம் சிக்கு விட்டு விடுபட்டு போயிடுத்து அப்படியே நிச்சிந்தையா இருக்கேன். இப்போ எல்லா தத்துவங்களும் நல்லா புரியறது, உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி புரியறதுன்றா.
ஆனா இன்னதுனா சொல்ல மாட்டேன்றான். ஏன்னா அடியனுக்கு புரிஞ்சுடுத்து போறோம் அப்படின்றா சுவார்த்தமா இருக்கா. ஆனா சுவாமி தேசிகன் பாருங்க எல்லாத்தையும் கிரந்தத்துல எழுதி வைக்கிறார். எல்லாரும் நாளைக்கு நாளைக்கு நாலு பேர் எல்லாரும் வாசிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னுட்டு. நம்ம எங்க தெரிஞ்சுக்கிறோம்? ஈஸ்வரஹா இக ஸ்வேதர சர்வநியந்தா ஸ்வயம் அந்யைஹி சுசங்கல்ப மந்தரேன அநியாமியஹா புருஷோத்தமஹா. ஈஸ்வர தத்துவம் சித்த அச்சித்த ரெண்டத்தையும் சொல்லியாச்சு. ஈஸ்வர தத்துவம் தத்துவத்ரயத்துல மூணாவது தத்துவம் ஈஸ்வர தத்துவம். அந்த ஈஸ்வர தத்துவம் இந்த இடத்துல என்னதுடான்? ஸ்வேதர சர்வநியந்தா, தன்னை தவிர மத்த எல்லா வஸ்துக்களையும் கண்ட்ரோல் பண்ணவர், நியந்தா நியமனம் பண்ணுபவர். ஸ்வேதர சர்வநியந்தா ஸ்வயம் அந்யைஹி ஸ்வசங்கல்ப மந்தரேன அநியாமியா, மற்றவர்களால் தன்னுடைய இச்சை இல்லாமல் மற்றவர்களால் கண்ட்ரோல் பண்ணப்படாதவர். ஆனா தன்னுடைய இச்சை இருந்தா மத்தவா கண்ட்ரோல் பண்ணலாம்னு அர்த்தம். என்ன தாயார் பெருமாளை கண்ட்ரோல் பண்ணி விடுறாள் இல்லையோ, என்ன அதனால. ஆனா தன்னுடைய இச்சையினால பெருமாளுக்கே இச்சை இருக்கு, இவள் இவள் சொல்லச்ச நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால அவளுடைய அவளுடைய இங்கிதங்களுக்கு ஏத்த மாதிரி சிருஷ்டியாதி காரியங்களை பண்றார். பரா இங்கித பரே என்ன ப்ரூ, அதனால் அவளுடைய நெற்றி புருவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது சிருஷ்டிகளை பண்ணுபவர். ப்ரூபங்கா பிரமாணம் ரச்சனா ரச்சனா தாரதமியே முராரேகேன்ற த்ரூபங்கா பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனா தாரதமியே முராரேகே என்றதாக அந்த ப்ரூபங்கம். அதனால என்ன பண்றாரு, லக்ஷணத்திலேயே வெறும் ஸ்வேத்திர சர்வநியந்தான்னு சொல்லிட்டு விடாம ஸ்வயம் அந்யைஹி ஸ்வசங்கல்ப மந்தரேன அநியாம்யஹா, ஹி ஹூ கேன் நாட் பி கண்ட்ரோல்ட் வித்தவுட் ஹிஸ் ஓன் விஷ் அப்படின்னு அர்த்தம். Without his own wish, he can also be controlled. அர்த்தம் பக்த பரவசால பக்தர் சொன்னதை கேட்கற சுவாவம் பெருமாளுக்கு உண்டு. ஏன்னா அது தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே இந்த பக்தன் சொல்றதை நான் கேட்பேனாக என்று தன்னுடைய சங்கல்பம். ஸ்வயம் அந்யைஹி ஸ்வசங்கல்ப மந்தரேன without his own sankalpa, he is not நியாமியா to anyone, such is புருஷோத்தமஹான்னு அர்த்தம். ஸ்வயம் அந்யைஹி ஸ்வசங்கல்பம் வினான் அர்த்தம். அந்தரேன அந்தராந்தரேன யுக்தே அந்தர அந்தர அந்தரேன, இந்த சப்தங்கள்லாம் அந்தராந்தரேன யுக்தேன்ற சூத்திரத்தினால திருத்தியா வரும். ஸ்வசங்கல்பம் அந்தரேன வித்தவுட் இஸ் என்ன அந்தராந்தரேன யுக்தேன வினான் அர்த்தம். நியா அநியாமியா, ஹி கெனாட் பி கண்ட்ரோல்டு வித்தவுட் இஸ் ஓன் சங்கல்பா அந்யைஹி பை அதர்ஸ் சஹ புருஷோத்தமஹா. அத்த ஸ்வஸ்வரூப அவகதி பூர்வக தியாஜ்ய உபாதேய விபாகார்த்தே பிரகிருத்தியாத்ம பிரம ஸ்வதந்திராத்ம பிரம நிவர்த்தி அர்த்தேச்ச த்ரையந்தோக்த போக்திரு போக்ய நியந்திர கிரமோ நிபத்தா. சூப்பர் சென்டென்ஸ். அதாவது இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும், காரணம் பண்ணி. எதுக்கு இங்க பாருங்க, ரெண்டு காரணத்துக்காக இந்த இந்த கிரமமானது சித் அச்சித் ஈஸ்வரன்ற சப்தமானது இந்த கிரமத்துல இருக்கு. ஏன் அச்சித் சுவாமின் சித் அச்சித் ஈஸ்வரதான் சொல்லணுமா? ஈஸ்வர அச்சித் அச்சித்னு சொல்லலாமே சுவாமி, ஈஸ்வர அச்சித் சித்துன்னு சொல்லாமே, எதுக்கு சித் அச்சித் ஈஸ்வரன் சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி வந்ததுன்னா, வேதமே அதான் சொல்றதுப்பா, போக்தா போக்யம் பிரேரிதாரம் சமத்துவான்னு. போக்தா சேத்தனகா, போக்யம் அச்சேதனம், பிரேரிதா நியந்தா பிரேரிதா அப்படின்றவன் பெருமாள். எல்லாரையும் அந்தந்த காரியங்கள்ல நியோஜனம் பண்றவன், அப்பாயின்ட் பண்றவன், அதாவது அந்த ஈஸ்வரன். சோ அந்த கிரமேண சித் அச்சித் ஈஸ்வரன்ற கிரமம் வந்து வேதத்துல சொன்ன போக்தா போக்யம் பிரேரிதான்ற கிரமத்தை அனுசரிச்சு ஏன் அந்த மாதிரிதான் சொல்லணும்ன்றதுக்கு ரெண்டு காரணம் சாதிக்கிறார். அது சாமர்த்தியம். அத்த நம்ம கிரிக்கெட் விளையாடுறவால ரொம்ப பெருமையா பேசுறோம், ஃபுட்பால் விளையாடுறவால பெருமையா பேசுறோம், ஆனா இந்த மாதிரி அற்புதமான சூக்ம அர்த்தங்களை பெரியவா என்ன அபிப்பிராயப்படுறாளோ அதை வந்து சொல்றா பாருங்க, எதா அற்புதமா சொல்றா பாருங்க, காரணத்தோட பிரதிபாதனம் பண்றாள். இது என்ன சாதாரணமான விஷயம் என்ன, இதெல்லாம் இந்த சாதாரண சிக்ஸர் அடிக்கிற மாதிரி சமாச்சாரம் என்ன, எவ்வளவு பெரிய சமாச்சாரம், ஆனா இதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸே கொடுக்கணும். அத்த பாருங்க இந்த வாக்கியத்தை மட்டும் கவனிங்க, ஒரு ஒரு உதாரணத்துக்கு கவனிங்க நம்ம பெரியவாளுடைய ஞானத்தை. அத்த ஸ்வஸ்வரூபாவகதி பூர்வக தியாஜ்யோபாதேய விபாகார்த்தே, ஸ்வஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு அதன் மூலமாக தியாஜ்யம் என்ன உபாதேயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த விபாகம் தெரியறதுக்காக என்னடனா முதல்ல தன்னைத்தான் புரிஞ்சுக்கணும், அதுக்காக சித் சப்தம் முதல்ல சித். ஏன்னா தியாஜ்யம் எதிரான அச்சித் எல்லாம் தியாஜ்யம், அதனால அச்சித் சப்தம் அடுத்தது.
உபாதேயம் பெருமாள், அதனால அடுத்தது ஈஸ்வரன். ஸ்வஸ்வரூப அவகதி பூர்வக தியாஜ்ய உபாதேய விபாகார்த்தே. எவ்வளோ எவ்வளோ இந்த அளவுக்கு காரணத்தை அன்வேஷணம் பண்றது சுலபமான காரியம் கிடையாது. ஸ்வஸ்வரூப அவகதி பூர்வக தியாஜ்யோபாதாய அபாதேய விபாக. சாதாரணமா கேட்டா சிதச்சிதி ஈஸ்வரன் எந்துக்கடா அந்த கிரமம் வச்சிருக்காருன்னு கேட்டாக்கா எல்லாம் பெப்பேன் நம்மளாம் முழிக்க வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. சுவாமி தேசிகன் தான் சரணம் அது நம்மளுக்கு. ஸ்வஸ்வரூப அவகதி பூர்வக தியாஜ்யோபாதேய விபாகார்த்தேன்னு ஒரு காரணம். இன்னொன்னு பிரகிருத்தியாத்ம பிரம ஸ்வதந்திராத்ம பிரம நிவர்த்தி அர்த்தேச்ச. அப்புறம் பிரகிருதி தான் ஆத்மான்னு ஒரு பிரம்மம் வரும், அது இல்ல அது அது போறதுக்கும் ஸ்வதந்திராத்ம பிரம்மம் போறதுக்கும் முதல்ல சேத்தன தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அப்புறம் த்ரையந்தோக்த போக்த, அதனாலதான் பிரகிருத்தி ஆத்ம பிரம்மம் வந்து வரக்கூடாது, பிரகிருதி தான் ஆத்மா அப்படின்ற பிரம்மம் வரக்கூடாது. ஏன்னா அத பிரகிருதி கர்த்ரி சே புருஷஸ்து புஷ்கர பலாசவன் நிர்லேபகான்னு சாங்கியன் சொல்றான் பாருங்க, அந்த மாதிரி பிரம்மம் வரக்கூடாது. அப்புறம் ஸ்வதந்திராத்ம பிரமம், ஆத்ம நான் ஸ்வதந்திரன், நான் பரமாத்ம பரதந்திரன் இல்லை, நான் ஸ்வதந்திரனாக்கணும் அப்படின்ற எண்ணமும் வரக்கூடாது, அதுவும் ஒரு பிரமம். இதெல்லாம் போகணும்னா அந்த அச்சித்தையும் தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வரனையும் தெரிஞ்சுக்கணும். அச்சித்து அச்சித்து ஈஸ்வரன் சொஸ்வரூப ஞானமும் வரணும், பிரகிருத்தியாத்ம பிரமம் போகணும், ஸ்வதந்திராத்ம பிரமம் போகணும்னா ஈஸ்வர தத்துவம் வேணும், பிரகிருத்தியாத்ம பிரமம் போகணும்னா சேத்தனனுக்கு அச்சேத்தன தத்துவம் தெரியணும். அதனால இந்த சேத்தன அச்சேத்தன பரமாத்ம விபாகமானது பண்ணப்பட்டிருக்கிறது. அதனாலதான் வேதமே என்ன சொல்றது, போக்திருபோக்கிய விபாக நியந்திர விபாகம் அந்த கிரமத்துல பண்றது. அதனால த்ரையந்தோக்த வேதாந்தத்தில் சொன்ன உபனிஷத்துகளில் சொன்ன அர்த்தம், த்ரையந்தம்னா வேதாந்தம் என்ன உபனிஷத் அதுவும் வேத பாகம் தான். த்ரையந்தோக்த போக்திருபோக்கிய நியந்திரு கிரமஹா போக்தா போக்யம் பிரேரிதாரம் சமத்வா ஜுஷ்டஸ்தத்தஸ்தேன அமிர்தத்வமேத்தின்னு சாதிக்கிறது. போக்தா போக்யம் பிரேரிதாரம் சமத்வா அப்படின்னு வருது. அந்த போக்திரு போக்ய நியந்திர விபாகம், அங்க போக்யம் பிரேரிதான் இருக்கு, இங்க நியந்திர சப்தத்தினால சொன்ன சப்தத்தினால கிரமஹா விபத்தா. அதோட இல்லாம இந்த சித் அச்சித் ஈஸ்வரன் தத் ஸ்வபாவம் தேஷாம் த்ரயாணாம் சாதர்மிய வைதர்மிய ரூபாக தர்மாஹா. அந்த தத் ஸ்வபாவான இந்த மூணுத்துக்கும் என்னடா சமானமான குணங்கள், மூணுத்துலயும் விசேஷமான குணங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் தனியா விபாகம் பண்ணி சாதிச்சிருக்கார் இந்த கிரந்தத்துல. தத் ஸ்வபாவாக தேஷாம் த்ரயாணாம் சித் அச்சித் ஈஸ்வர தத்துவானாம் த்ரயாணாம் சாதர்மியம் என்ன வைதர்மியம் என்ன இது முதலான தர்மங்கள் தான் தத் ஸ்வபாவம்னு அர்த்தம். தேஷாம் சுபாவாக தத் ஸ்வபாவாக அப்படின்னு விபாகம் பண்ணிட்டு தேஷாம்னா சித் அச்சித் ஈஸ்வர தத்துவானாம் ஸ்வபாவாக எப்படின்னா தத்ர காரணத்வாதயா சாதர்மிய ரூபாக. காரணத்துவமானது சேத்தன தத்துவத்திலையும் அச்சேத்தன தத்துவத்திலையும் ஈஸ்வர தத்துவத்திலையும் எல்லாத்துலயும் காரணத்துவம் இருக்கு. அச்சேதனாம்சத்துக்கு அச்சேதனாம்சம் காரணமா இருக்கு. கர்மா கர்மா வந்து சேத்தன தத்துவத்துக்கு விபின்ன சிருஷ்டிக்கு காரணமா இருக்கு. ஈஸ்வர தத்துவம் அபின்ன நிமித்த உபாதானமா ஜெகத் சிருஷ்டிக்கு காரணமா இருக்கு. அதனால காரணத்துவம்ன்றது சித் அச்சித் ஈஸ்வரன் மூணுத்திலையும் இருக்கக்கூடிய சமானமான தர்மங்கள். அப்புறம் பரதந்திரத்துவ போக்திருத்துவ பராத்துவ சர்வ சரீரத்துவ ஆதயா. இப்ப வந்து பரதந்திரத்துவம் அப்படின்றது சேத்தனை காந்தம், சேத்தனில் மட்டும் இருக்கக்கூடியது, மற்ற இடங்கள்ல பரதந்திரத்துவம் பகவான் இடத்துல கிடையாது. போக்திருத்தம் போக்திருத்தம்ன்றது சேத்தனில் இருக்கு ஆண்ட இல்ல. பராத்வம் அப்படின்றது அச்சேதன தத்துவத்துல மட்டும் இருக்கக்கூடியது, சர்வசரீரத்துவம் பரமாத்மாவில மட்டும் இருக்கக்கூடியது. அப்படி வைதர்மியங்கள் என அந்தந்த வஸ்துக்கள்லயே மட்டும் இருக்கக்கூடிய ஸ்வபாவங்கள் தத் ஸ்வபாவாகன்றதுனால இந்த சாதர்மிய சுவாவம் வைதர்மிய சுவாவம் ரெண்டும் அபிப்பிரேதம் அப்படின்றதுக்காக. அதெல்லாம் ரொம்ப என்ன இந்த மாதிரி விவாகம் பண்ணவா முதல்ல நையாய்கால் தான், ஒரு ஏழு பதார்த்தங்கள் விவாகம் பண்ணி ஏழுலையும் இருக்கிற குணங்கள் என்ன, ஆறுல இருக்கிற குணங்கள் என்ன, நாலுல இருக்கிற குணங்கள் என்ன, அஞ்சுல இருக்கிற குணங்கள் என்ன, இல்லாத குணங்கள்னு எடுத்துட்டு அதே நெகட்டிவ் அப்ரோச்ல இல்லாத குணங்கள் இவைகளில் இந்த குணங்களை இல்லாத வஸ்துக்கள் இவைகள், இந்த குணங்களை இல்லாத வஸ்துக்கள் இவைகள், இப்படி விபாகம் பண்ண அந்தந்த வஸ்துனுடைய சுபாவம் ரொம்ப நல்லா புரிஞ்சிடும். எப்படி பாருங்க நம்ம எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருக்க. அவள்லாம் வந்து ஒரு பிஹெச்டி ரெண்டு பிஹெச்டி எல்லாம் கொடுத்து மாளாது அவளுக்குலாம். ஒரு ஒரு தத்துவத்தை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு ஒரு பிஹெச்டி தரணும் அவளுக்குலாம், ஒரு ஒரு அவார்டு தரணும். அப்பேற்பட்டவா எல்லாம் நம்ம பெரியவா. எதுக்கு திருப்பி திருப்பி நம்ம வந்து நம்ம அகங்காரத்தை குறைச்சிண்டு லோகத்துல பெரியவாளை கௌரவப்படுத்திட்டு இருக்கோம் இந்த லோகத்துல அப்படின்னா அவ பண்ண காரியங்களை புரிஞ்சுன்றோம். பெரியவா எவ்வளவு தூரம் சிரமப்பட்டிருக்கா ஒரு சாஸ்திரங்கள்ல இருந்து ஒரு நிஷ்கிருஷ்டார்த்தங்களை வெளியில எடுத்து கொண்டு வந்து நம்மளுக்கு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி கொடுக்கறதுன்றது என்ன விளையாட்டான காரியமா.
அம்மா குழந்தைய பாத்துக்கிற மாதிரியாக இவா நம்மளை பார்த்துட்டு போகைக அதே மாதிரி வைதர்மிய ரூபாஹா. இதுதான் இந்த இடத்துல தத் சுவாவன்றதுக்கு அபிப்பிரேதம். தத் சுவாவுக்கு அப்புறம் போக வருது. போகாயிக ஸ்வர்க ஸ்வராஜ்யாதி சுகானுபவா சுவாத்மானந்தானுபவச்ச அப்படின்னார். போகன்றதுக்கு என்ன அர்த்தம்னார், இந்த இடத்துல போக சப்தத்துக்கு ஸ்வர்க்கம் என்ன, ஸ்வராஜ்யம் என்ன, ஸ்வராஜ்யம்னா அந்த தனக்குன்னு ஒரு தனி ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொள்ற சாமர்த்தியம், அது வந்து யாகா யஜ்யாதிகள் பண்றவாளுக்கு கிடைக்கக்கூடிய சுகானுபவங்கள். சுவாத்மானந்த அனுபவஸ்ட தன்னுடைய அந்த தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவ கைவல்யம்ன்றது. சோ இதெல்லாம் போக சப்தத்துக்கு அர்த்தம். தஸ்மின் முக்தி சப்தம் கேச்சு உபச்சரந்தி, இந்த போகான்ற சப்தத்திலேயே போகான்றதுக்கே முக்தியும் அர்த்தம்னு சில பேர் சொல்றாலும் உபச்சாரிக்க உபச்சார உபச்சாரமாக போக சப்தத்தினாலேயே முக்தியும் தஸ்மின் முக்தி சப்தம் கேச்சு உபச்சரந்தி என ஔபச்சாரிக்கமா பிரயோகம் பண்றா எதுல அந்த கைவல்யத்திலே. நகி நித்தியம் கிஞ்சித் சுவாத்மானந்த மாத்திர அனுபவ ரூபம் கைவல்யம் அஸ்தி. ஏன்னா இந்த சுவாத்மானந்த அனுபவான்னு சொன்னாரே அந்த சுவாத்மானந்த அனுபவத்திலையும் மோக்ஷம் தான் கைவல்ய ரூப மோக்ஷம்னு சில பேர் சொல்லிவிடுறார். கைவல்யம் மோக்ஷம் இல்லை அப்படின்றத சுவாமி தேசிகன் இந்த இடத்துல போட்டுட்டு காமிக்கிறார். ஏன்னா இதெல்லாம் சாஸ்திரார்த்தங்கள் நியாயஸ்தாஞ்சனாதி கிரந்தங்கள்ல சுவாமி தேசிகன் இதெல்லாம் ஹவு டு அரைவ் சச் டெசிஷன்றதெல்லாம் வித் மார்க்கத்தோட சொல்லியிருக்காருங்க. அங்க அந்த அந்த அங்க சொன்ன விஷயத்தை இங்க சாதிக்கிறார் அவ்வளவுதான். அந்த தஸ்மின் முக்தி சப்தம் கேச்சு உபச்சரந்தி, அந்த கைவல்யம்னு சொல்லக்கூடிய சுவாத்மானந்த அனுபவத்திலேயே மோக்ஷ முக்தின்னு சில பேர் அதை சொல்றா. ஆனா வசுதா அது முக்தி இல்லை. ஏன்னா நித்தியமாக கிஞ்சித்து சுவாத்மானந்த மாத்திர அனுபவ ரூபம் கைவல்யம் நாஸ்தி, அத தன்னுடைய ஆத்மாவை மட்டும் அனுபவிக்கிறது என்ற ஒரு நித்தியமான ஒரு கைவல்யம்ன்றது ஒண்ணு நித்தியமானது கிடையாது. ஏன்னா அது அந்த கைவல்யத்துல அனுபவிக்கிறவங்க கூட கிரமேண மோட்சத்துக்கு போயிடுவான். அதனால கைவல்யம்ன்றது தனி மோட்சம் கிடையாது அப்படின்னு சுவாமி அபிப்பிராயப்படுறார். நகி நித்தியம் கிஞ்சித் சுவாத்மானந்த மாத்திர அனுபவ ரூபம் கைவல்யம் அஸ்தி. அதனால இந்த சுவாத்மானந்த ரூப போகத்துல முக்தி சப்தத்தை சில பேர் ஔபச்சாரிக்கமா பிரயோகம் பண்றா, கைவல்ய அனுபவம் கூட மோட்சம்தான்னு சொல்றா. வஸ்துதா அது இல்லைன்னு தாத்பரியம். ஏன்னா அதுக்கு சாதிக்கிறார், அது நித்தியமா அநித்தியமானு கேட்டாக்க, அது கர்மகிருத்தமா இல்லையான்னு கேட்டாக்க, கர்மா இருந்ததுன்னாக்க மோட்சம் கிடைக்காது, கர்மா இல்லைன்னா கைவல்யம் கிடைக்காது. அதனால இது என்ன இது அப்படின்னாக்க சரியாம போயிடும். அதனால அது சொஸ்வரூப அனுபவம்னு ஒன்னு வச்சுட்டு இருக்காளே தவிர மத்தபடி அதுவே மோட்சம்னு சொல்ல முடியாதுன்னு அத பின்னாடியும் ஸ்லோக ரூபமா சாதிக்க போறார். அதுக்கு பிரமாணம் சாதிக்கிறார். ஏன சதுர்விதா மமஜனாஹ பக்தா ஏவஹிதே ஸ்ருதாஹ தேஷாம் ஏகாந்தின ஸ்ரேஷ்டாஹ தே சைவானன்ய தேவதாஹ அஹமேவ கதிஸ்தேஷாம் நிராசீஹி கர்மகாரிணாம் ஏது சிஷ்டாஸ்திரயோ பக்தா பலகாமாஹிதே மதாஹ சர்வே சவன தர்மானஹ பிரதிபுத்தஸ்து மோக்ஷபாக் இதி விசேஷனா. அதாவது இதை இந்த இதை பத்தி பேசச்சேன். நான்கு விதமான பக்தர்கள் இருக்கிறார்கள். சத்ருவிதா மம ஜனாக பக்தாக ஏவகி தே ஸ்மிருதாக, நான்கு பிரகாரமான ஜனங்களும் பக்தர்கள் தான். சத்ருவிதா பஜந்தே மாம் ஜனாக சுகுத்தின் அர்ஜுன ஆர்த்தா ஜிக்யாசுகு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதரிஷப தேஷாம் ஞானி நித்திய யுக்தா ஏகபக்திர் விசிஷியதே எல்லாம் சொல்லிட்டு உதாரா சர்வையை வைத்தே ஞானி துவாத்மேவ மே மதம்னு சாதிக்கிறார் பாருங்கோ. அந்த சதுர்விதாக தான் இந்த இடத்துலயும் சதுர்விதா மம ஜனாக பக்தாக ஏவகி தே ஸ்ருதா தேஷாம் ஏகாந்தினா ஸ்ரேஷ்டாக அவர்களில் பரமாத்மாவே நமக்கு கதி என்று ஏகாந்திகளாக விஷ்ணு பரர்களாக வைஷ்ணவர்களாக இருக்கிறார்களே அவர்கள் ஸ்ரேஷ்டாக தே சைவ அனன்ய தேவதாக, வேற தேவதைகளை அவர்கள் ஏறெடுத்து பார்க்காதவர்கள் அனன்ய தேவதாக. ந அந்யா ந அந்ய அந்ய அந்யா காச்சித்து தேவதா ஏஷாம் தே அனன்ய தேவதாஹா, யாருக்கு வேற தேவதைகள் சிரேஷ்டமாக இல்லையோ அகமேவ கதி தேஷாம். ஐயோப்பா அவளுக்கு நான் என்ன விட்டா யாருமே கிடையாது. தேஷாம் எந்த ஒரு ஆசையும் இல்லாதவர்கள் கர்மகாரினாம் ஒரு ஆசையும் இல்லாம கர்மாவை பண்றவா, என எதையோ ஆசைப்பட்டு காரியம் பண்றவா இல்ல, உத்தேசியம் பண்ணி காரியம் பண்றவா இல்ல. கர்மகாரினாம் ஏது சிஷ்டாஸ்திரயா பக்தாக ஏது சிஷ்டாஸ்திரயா பக்தாக, எவர்கள் மூன்று விதமான திரயா பக்தாக சிஷ்டாக பலகா மாஹி தேமதா, மீதி மூணு பேர் நடனா அவள்லாம் ஏதோ ஒரு ஆசையை பட்டு காரியம் பண்றவா,
அடையன போல இருக்கிறவான் ஏத்து சிஷ்டாஸ்திரையோ பக்தாக பலகாமாஹி தே மதாக சர்வே சவன தர்மானஹா அவர்கள் எல்லாம் ஒரு நாள்ல ஒரு நாள் தன்னுடைய தர்மத்துல இருந்து நழுவுபவர்கள் பிரதிபுத்தஸ்து மோக்ஷவாத் இந்த மூணுல இருந்தும் விடுபட்டு எதையும் எதிர்பார்க்காம என்னுடைய பக்தி பண்றானே அவன் பிரதிபுத்தஹா பிரதிபுத்தா நசேவந்தே எஸ்மாத் பரிமிதம் பலம் தேவதாந்தரத்தை உபாசிக்கிறது இல்ல பிரதிபுத்தஹா பிரதிபுத்தஹானா என்ன அர்த்தம் நன்கு விளைந்த நாளாய் ஞானத்தை உடையவர்கள் அவர்கள் பிரதிபுத்தஹா நசேவந்தே மற்ற தேவதைகளை அவர்கள் வழிபடுவதில்லை எஸ்மாத் பரிமிதம் பலம் அப்படின்னு வேற பிரமாணம் சொல்றது பாருங்க அந்த மாதிரியா அவள்கிட்ட இருந்து கிடைக்கிற பலன் வந்து ரொம்ப சின்ன பலன் பிரதிபுத்தஸ்து மோக்ஷபாக் இதுல பிரதிபுத்தனா இருக்கிறவன் எவனோ அவன் மோக்ஷத்தை அடைகிறான்னு சொல்றதுனால இந்த நித்தியமாக ஒரு கைவல்யம்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சாதிச்சுட்டு அதையே ஸ்லோக ரூபமாவும் சாதிக்கிறார் சர்வ கர்ம வினிர்மோக்ஷே முக்தி பேத கதம் பவேத் எல்லா கர்மாவிலேருந்தும் வெளியில வந்துட்டா அப்போ கைவல்யம்னு ஒரு மோக்ஷம் எங்கேருந்து இருக்கும் கர்மைக தேச போயோகேத்து கொஞ்சோண்டு கர்மா அதுக்குன்னு இருக்குன்னு சொன்னா அதை முக்தின்னு எப்படி சொல்ல முடியும் அதுவும் புக்தி தான் ஆகும் எவ்வளவு அழகா அதை வந்து தன்னுடைய தாட்ட ஸ்லோக ரூபமா எல்லாரும் நுற்று பண்ணி வச்சுக்கிறதுக்காக சொல்ல சாதிக்கிற நச்ச கைவல்யவான் மாத்திராத்து முக்தி ரேஷத்தி யுஜதே கைவல்யம்ன்ற சப்தத்தினாலே அது முக்தின்னு சொல்லிட முடியாது சுமாத்திர புக்தி தாத்பரியா தத்திர தசிய பிரயோகத்தா ஏன்னா அது வந்து தன்னுடைய அந்த போகத்தை மட்டும் தன்னுடைய சுவாத்மானந்த அனுபவம் அப்படின்னு சொல்ற சுமாத்திர புக்தி தாத்பரியா தத்திர தசிய பிரயோகத்தா அது அத ஏதோ முக்தின்னு பிரயோகம் பண்றாளோகளும் ஆனா வஸ்துதா அந்த மாதிரி பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படியே பண்ணா அது வந்து முக்கிய பிரயோகம் இல்லை இன்னும் தாத்பரியம் கடைசியில சரி ஒழிஞ்சு போட்ட ஏதோ ஒன்று உபயோகப்படுத்திட்டு போறா ஆனா அது வந்து முக்கிய தாத்பரியத்துல பிரயோகம் பண்றது இல்லை அப்படின்னு அதை மோட்சம்னு சொல்லக்கூடாது கைவல்யத்தை மோட்சம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றதுல தாத்பரியம் அப்ப அப்புறம் கதி ததுபாய கதி உதாரகான்னு உபாயம் என்ன கதி என்ன அதை சாதிக்கணும் அது அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கலாம் அப்படின்னு இதுவரை இன்னைக்கு சொல்லிட்டு அடையன் முடிச்சுக்கிறேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.